வணக்கம், வாழ்க வளமுடன். கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போது திருமணம் நடக்கும்? அதாவது கடக லக்கணம், இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி திசை நடக்கும்போது திருமணம் நடக்கும், அதாவது சூரிய திசை நடக்கும்போது திருமணம் நடக்கும். அதற்கடுத்து ஐந்தாம் அதிபதி, அதாவது யோகாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதியோட திசை செவ்வாய் திசை நடக்கும்போது திருமணம் நடக்கும். சனி திசை ஏழாம் அதிபதி திசை, கடத்திர ஸ்தானாதிபதி திசை நடக்கும்போது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும். குரு திசை, அதாவது பாக்கியாதிபதி திசை நடக்கும்போது திருமணம் நடக்கும். லாப ஸ்தானாதிபதியான சுக்கிர திசை நடக்கும்போதும் திருமணம் நடக்கும். அதற்கடுத்து இரண்டாம் இடத்தையோ அல்லது ஏழாம் இடத்தையோ குரு பகவான் கோச்சார ரீதியாக பார்க்கும்போதும் திருமணம் நடக்கும். ஏழாம் அதிபதியை அல்லது இரண்டாம் அதிபதியை, இரண்டாம் அதிபதி சூரியன், சனி ஏழாம் அதிபதி, இந்த கிரகங்களை கோச்சார குரு பார்க்கும்போதும் திருமணம் நடக்கும். கோச்சாரத்தில் சூரியன் சனி இந்த கிரகங்கள் ஏழாம் இடத்திலேயோ இரண்டாம் இடத்திலேயோ வரும்போதும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.